ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளியை ஆதரித்து திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என கூறி காங்கிரஸ் கட்சியின் தர்மபுரி மாவட்ட தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து காங்கிரசார் வாயில் வெள்ளை துணி கட்டிக்கொண்டு அறப்போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த சூழலில் தர்மபுரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கோவி சிற்றரசு தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை கொண்டாடும் கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்வதை தன் மனம் ஏற்கவில்லை என்றும் இதனால் தான் பொறுப்பில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே பேரறிவாளன் விடுதலை விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாட்டால் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் இதில் மாறுபடுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் அதை போல மாறுபடுகிறார்கள் என்று நாங்களும் சொல்ல மாட்டோம், அவர்களும் எங்களை சொல்ல மாட்டார்கள். அவங்களுடைய கொள்கையை அவங்க சொல்றாங்க, எங்களுடைய நாங்கள் இது கொள்கை மட்டுமல்ல ஒரு நியாயத்தை நாங்கள் சொல்லுகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீதேறி தரிசிக்க அரசு அனுமதி வழங்கிய நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கனகசபை திறக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இதனால் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் பெருமளவில் இங்கு வருகை புரிகின்றனர். இக்கோயிலில் மூலவரே உற்சவராக இருப்பது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் வீற்றிருக்கும் கனகசபை மண்டபத்தில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சிதம்பர ரகசியத்தை தரிசிப்பது நடைமுறையில் இருந்து வந்தது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக பக்தர்கள் கோவிலுக்குள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது கொரோனா தொற்று குறைந்துள்ளதால் அனைத்து கோயில்களிலும் ஏற்கனவே இருந்த வழிபாட்டு நடைமுறைகள் தொடங்கியுள்ளன. ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலை நிர்வகித்து வரும் தீட்சிதர்கள் கனகசபை மண்டபத்தின் மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை எதிர்த்து பக்தர்கள் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் ஆகம விதிகளை பின்பற்றி கனகசபை மண்டபத்தில் தரிசனம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. அதன்படி தமிழ்நாடு அரசும் அரசாணை பிறப்பித்தது. அந்த அரசாணையை அமல்படுத்துவது தொடர்பாக சாராட்சியர் தலைமையில் தீட்சிதர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தீட்சிதர்கள் அரசாணையை ஏற்க மறுத்ததுடன் அரசின் உத்தரவை அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் கோரினர். 12:30 ஒரு ஜீவோ கார்டை கொடுத்து உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அதில் இருந்த நடைமுறை சிக்கல் மற்றும் சட்ட சிக்கல்களை சட்ட ஆலோசனை பெற்று பொது தீட்சிதர்கள் அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் செய்ய முடியும் கால அவகாசம் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். தீட்சிதர்கள் கால அவகாசம் கோரியதை ஏற்க மறுத்த சார் ஆட்சியர் அரசாணையை உடனே அமல்படுத்த உத்தரவிட்டார். அரசின் உத்தரவை அமல்படுத்தாமல் தாமதித்தாலோ கனகசபையில் பக்தர்களை தரிசனம் செய்ய விடாமல் தடுத்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தீட்சிதர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை பக்தர்கள் தரிசனத்திற்காக கனகசபை திறக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டதால் ஏராளமான பக்தர்கள் கனகசபை மீதேறி நின்று வழிபட்டனர். கனகசபை திறக்கப்படுவதை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் விழுப்புரம் சரக டிஐஜி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கனகசபை விவகாரம் தொடர்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவகாசம் வழங்காமல் அவசர அவசரமாக கனகசபை திறக்கப்பட்டுள்ளதாக தீட்சிதர்கள் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நடவடிக்கையை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாகவும் அவர் கூறினார். பொது தீட்சிதர்களின் கருத்தை கேட்காமலும் தனிச்சையாக ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த அரசாணையை காவல்துறையின் முழு ஸ்ட்ரெங்கோடு உயரதிகாரிகளை வைத்து
சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டல் துணியில் இந்த நிறைவேற்றியிருக்கிறது. தற்போது அரசாணை நீதிமன்றத்திற்கு சேலஞ்சு செய்யப்படும், நீதிமன்றத்தில் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கு உரிய பதிலடி நீதிமன்றம் அவர்களுக்கு கொடுக்கும். இனி ஜோதிடர் செல்வி கூறும் எண் கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எண்கணித பலன்களில் முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய எண் ஒன்றாம் எண். ஒன்றாம் எண்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கையை சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக வரக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் அனுகூலங்களும் மிகப்பெரிய யோகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவது விசேஷமான பலன். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ரெண்டாம் எண்காரர்கள். ரெண்டாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் அந்யூனிய குறைபாடு ஏற்படக்கூடிய நாள். ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான உத்தரவாதங்கள் தெய்வத்தின் கடாச்சத்தால் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் மூன்றாம் எண்காரர்கள். மூன்றாம் எண்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலமான நாள். இடமாற்றங்கள் காணப்படலாம், அது சந்தோஷமான அமைப்பு. லாபத்திற்குண்டான அற்புதமான நாளாக காணப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறையும். பணத்தில் இருந்த பாரங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதிற்கு பிடித்த விஷயங்கள் செய்யக்கூடிய பிராப்தமும் அனுகூலமும் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். உத்தரவாதத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் நான்காம் எண்காரர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறையும். தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். மனதில் இருந்த பாரங்கள் எல்லா விஷயமும் நிவர்த்தி ஏற்படும். பெரிய அளவு அப்பாடா என்ற நம்பிக்கையுடன் நான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு தயாராகி கொள்வீர்கள். கண்டிப்பாக உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் செல்லக்கூடிய பிராப்தமும் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபங்கள் மிகப்பெரிய யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஐந்தாம் எண்காரர்கள். ஐந்தாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்வது நன்மை தரும். முதலீடுகள் விஷயத்தில் கவனம். ஷேர் டிரேடிங்கில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஆறாம் எண்காரர்கள். ஆறாம் எண்காரர்களுக்கு தைரியத்துடன் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை தரும். அதே சமயம் கண்டிப்பாக பெற்றோர், பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அந்த விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நீண்ட நாட்களுக்கு உங்களுக்கு நன்மையும் அனுகூலத்தை தரும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஏழாம் எண்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் சிறிது கவனம். அதே சமயம் வெளிவட்டாரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் தன்னம்பிக்கையும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாம் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், நிதானத்துடன் செல்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்கள்.
எட்டாம் எண்காரர்களுக்கு லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், சுபகாரிய அமைப்பு, சுபகரிய பிராப்தங்கள், அதே சமயம் விலையுறந்த பொருள்களை கையாளக்கூடிய எட்டாம் எண்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் அர்ஜென்டாக கிளம்புவது எந்த விதத்தில் நியாயம்? நிதானத்துடன் இருங்கள். இப்பொழுது என்ன அவசரத்தில் போய் என்ன சாதிக்கப் போகின்றோம்? ஏதாவது விலைவாசி குறைவதற்கு உண்டான நீங்கள் ஐடியா கொடுக்க போகிறீர்களா என்பதை மட்டும் யோசித்துக் கொண்டு பொறுமையாக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஒன்பதாம் எண்காரர்கள். குடும்பம் முக்கியம். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார், பெற்றோர், பெரியோர், இரத்த பந்த உறவுகள் சொல்வதை தயவு செய்து கேட்பது நன்மை தரும். தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்று மாற்றத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்பதாம் எண்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தி தரும். உத்தரவாதத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலகட்டம். இரத்த பந்த உறவுகளில் இருந்த சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்குண்டான ஏற்றமும் அனுகூலமும் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமடைய வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். ஒன்பதாம் எண்காரர்கள். தமிழகத்தில் உள்ள எழும்பூர், காட்பாடி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, மதுரை ரயில் நிலையங்களை உலக தரத்திற்கு மறுசீரமைக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சென்னை ஐஐடி மாணவர்கள் கட்டமைத்த ஹைப்பர் லூப் போக்குவரத்து திட்டத்தை பார்வையிட்ட மத்திய ரயில்வே அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ரயில் கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் ரயில்வே அமைச்சகத்திற்கு இல்லை என்றும், அதே நேரம் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை மீண்டும் நடைமுறைக்கு வராது என்றும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான ரயில்வே நிதி குறைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்த அமைச்சர் நடப்பாண்டு 3,861 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். யானைகள் ரயில்களில் அடிபட்டு உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் வனத்துறையுடன் விரைவில் ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். In the station redevelopment program, Tamil Nadu has got excellent focus. 5 stations have been selected in the first phase itself for complete redevelopment. Complete redevelopment means not just soft upgradation or a simple little bit of cleaning or some platform or this, but making them world class. 34 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற கொலை வழக்கில் பஞ்சாப் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்துவிற்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 1988 ஆண்டு நவ்ஜோத் சிங் சித்து மற்றும் அவரது நண்பர் ரூபீந்தர் சாந்து ஆகிய இருவரும் பாட்டியாலாவைச் சேர்ந்த குர்நாம் சிங் என்பவருடன் கார் பார்க்கிங் செய்வது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் காரில் அமர்ந்திருந்த குர்மான் சிங்கை வெளியில் இழுத்து அவர் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் காயமடைந்த குர்நாம் சிங் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். கைகலப்பாக ஆரம்பித்த சிறு மோதல் உயிர் பலியில் முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த பாட்டியாலா செஷன்ஸ் நீதிமன்றம் நவ்ஜோத் சிங் சித்து குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கியது. பாட்டியாலா நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து குர்நாம் சிங்கின் குடும்பத்தினர் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். சித்து குற்றவாளி என கூறிய உயர்நீதிமன்றம் மரணம் விளைவிக்கும் குற்றம் என கூறி சித்துவுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து சித்து தரப்பு உச்சநீதிமன்றம் சென்றது. மேல்முறையீட்டு மனு விசாரணையின் போது சித்துவுக்கு எதிராக போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மரணம் விளைவிக்கும் குற்றம் என்ற பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்தனர். ஆதாரங்கள் இல்லாததால் சந்தேகத்தின் பலனை அளித்து சித்துவை விடுவித்த நீதிமன்றம் அவருக்கு 1,000 ரூபாய் மட்டும் அபராதம் விதித்தது. இந்நிலையில் குர்நாம் சிங் குடும்பத்தினர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முன்வைத்து சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் சித்துவுக்கு கடினமான தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சீராய்வு மனு மீது நடைபெற்ற விசாரணையின் முடிவில் சித்துவுக்கு 1 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 1,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். முந்தைய தீர்ப்பில் வெளிப்படையான தவறு உள்ளதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள சித்து சட்டத்தின் மகத்துவத்திற்கு அடிபணிவேன் என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் உத்தரப்பிரதேசம், சண்டிகர் மற்றும் அருணாச்சல் பிரதேச அணிகள் வெற்றி பெற்றன. கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் கடந்த 17ஆம் தேதி முதல்
ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் 12வது தேசிய ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டி நடைபெற்று வருகிறது. வியாழனன்று நடைபெற்ற 3வது நாள் போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹிமாச்சல் பிரதேச அணிகள் மோதின. போட்டியின் முடிவில் 13-0 என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேசம் அணி வெற்றி பெற்றது. பி பிரிவில் சண்டிகர் மத்திய பிரதேச அணிகள் மோதின. தொடக்கத்தில் இரு அணிகளும் சமபலத்தில் விளையாடி வந்தாலும் சண்டிகர் அணி வீரர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். போட்டியின் இறுதியில் 8-2 என்ற கோல் கணக்கில் சண்டிகர் அணி வெற்றி பெற்றது. இதேபோல் அசாம் அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் அருணாச்சல் பிரதேச அணி வெற்றி கண்டது. ஐபிஎல்லில் குஜராத்திற்கு எதிரான போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 168 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ஹர்திக் பாண்டியா 62 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி வீரர்கள் களமிறங்கினர். தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய விராட் கோலி அரை சதம் விளாசினார். மறுமுனையில் டியூப்ளசி தன் பங்கிற்கு 44 ரன்கள் எடுத்தார். 18.4 ஓவர்களிலேயே பெங்களூரு அணி இலக்கை அடைந்து வெற்றி வாகை சூடியது. இதன் மூலம் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பையும் அந்த அணி தக்க வைத்தது. ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைகள் மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜிஎஸ்டி தொடர்பாக சட்டமியற்ற மாநிலங்களுக்கும் சம உரிமை உள்ளதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். குஜராத்தைச் சேர்ந்த மோஹித் மினரல்ஸ் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் கடல் சரக்குகள் மீதான ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரியை அம்மாநில உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மத்திய அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் வியாழக்கிழமை தீர்ப்பளித்த நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைகள் மத்திய மாநில அரசுகளை கட்டுப்படுத்தாது என கூறியுள்ளது. ஜிஎஸ்டி விதிப்பதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு சமமான பங்கு இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கூட்டாட்சி தத்துவ நாடு என்பதால் ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைக்கு மதிப்பு மட்டுமே உண்டு என குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள் இதைத்தான் செய்ய வேண்டுமென நிர்பந்திக்க முடியாது என்று தெரிவித்துள்ளனர். ஜிஎஸ்டி விவகாரத்தில் சட்டங்களை ஏற்ற மத்திய மாநில அரசுகளுக்கு சம உரிமை உண்டு. ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைகள் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தும் என உத்தரவிட்டால் நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை பாதிக்கும் என தெரிவித்துள்ளனர். வரி விதிப்பில் மாநில மற்றும் மத்திய அரசிற்கு பிரத்யேக அதிகாரங்கள் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டவை என்றும் அரசியல் சாசன பிரிவு 246A படி வரி விதிப்பு விவகாரங்களில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு சம அளவு அதிகாரம் உள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். அரசியல் சாசன பிரிவு 279A மத்திய அரசோ மாநிலங்களோ ஒன்றோடு ஒன்று சார்ந்தவை இல்லை என்று நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். குழப்பத்தை தடுக்கவும் பாதுகாப்பை வழங்கவும் சில சந்தர்ப்பங்களில் மைய அரசுக்கு அதிக அதிகாரம் உள்ளது. சில சூழ்நிலைகளில் மாநிலங்களுக்கு குறைவான அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் அரசியலமைப்பால் அனுமதிக்கப்பட்ட விதிகளை பயன்படுத்தி மத்திய அரசின் ஆணையை எதிர்க்க முடியும் என தெரிவித்த நீதிபதிகள் மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ அதிக அதிகாரம் உள்ளதாக கருத முடியாது என்றும் கூறினர். இந்திய இறக்குமதியாளர் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்த வேண்டியுள்ளதால் CIF எனப்படும் செலவு காப்பீடு மற்றும் சரக்கு வரியை தனியாக வசூலிப்பது GST சட்டத்தை மீறுவதாகும் எனவும் நீதிபதிகள் கூறினர். நீதிபதிகளின் இந்த கருத்து நாடு முழுவதிலும் உள்ள இறக்குமதியாளர்களுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. கூட்டாட்சி தத்துவத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் பாடம் புகட்டியிருப்பதாக தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை சொக்கி குளத்தில் உள்ள தனது முகாம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பையும் GST வரி விதிப்பு முறையில் மாநில அரசுக்கும் சம அதிகாரம் உள்ளது என்ற தீர்ப்பையும் இணைத்து பார்க்கும்போது கூட்டாட்சிக்கு உள்ள முக்கியத்துவம் விளங்கும் என்றார்.
வரலாற்றில் இல்லாத சட்டமைப்பு பிழைகளை ஜிஎஸ்டி கவுன்சில் செய்து கொண்டிருப்பதாக விமர்சித்த நிதியமைச்சர் மாநில உரிமைகளை காக்கும் முயற்சிகளை கொண்டாடும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். ரெண்டு அடுத்தடுத்து நாட்களில் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் மாநிலங்களுடைய அமைச்சரவைகளுடைய சட்டமன்றங்களுடைய உரிமைகளை இன்னும் சட்டமைப்பு அடிப்படையில் செல்லும் என்று சொல்வது ஒரு திருப்பு முனையாக எனக்கு தெரிகிறது. இதனிடையே உச்சநீதிமன்ற தீர்ப்பு தற்போதுள்ள ஜிஎஸ்டி வரம்பை மாற்றாது என மத்திய நிதியமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு தமிழகம் மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநில நிதியமைச்சர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் தற்போதுள்ள எந்த ஜிஎஸ்டி வரி வரம்பையும் மாற்றப்போவதில்லை என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.